ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குதுன்னு தெரியும். இதனுடைய கம்ப்ளீட் ஸ்கெடியூல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 12th ரிசல்ட் வந்த அன்னைக்குன்னு, அதாவது 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் தேதி வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த 6ஆம் தேதியில இருந்தே நமக்கு இந்த தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான சேர்க்கை அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 6ஆம் தேதியிலிருந்தே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க சரியா. அந்த வெப்சைட்ல போய், டிஎன் காசான்ற வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு சார், என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/2024. ஸோ இந்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஒரு 15 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 20ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. மேக்ஸிமம் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க, 15 டேஸ் டைம் சரியா. ஓகே, அடுத்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷிங். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த கல்வி இயக்கம்லேருந்து ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்தந்த காலேஜஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அந்த அனுப்பக்கூடிய டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24. 20ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதா, இதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 24ஆம் தேதி நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இதை நாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு, எந்தெந்த கவர்மெண்ட், நிறைய காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஒரு காலேஜுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த கவர்மெண்ட் காலேஜினுடைய வெப்சைட், அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் இந்த 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் நமக்கு இருக்கும் சரியா. ஸோ வெப்சைட்டில், அந்தந்த கவர்மெண்ட் காலேஜஸினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 24ஆம் தேதி நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட், அந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ரேங்க் வந்து என்னவா இருக்குது. ஏன்னா இது வந்து ஓவரால் ரேங்க்கும் இருக்கும், கம்யூனிட்டி பேஸ் பண்ண ரேங்க்கும் வந்து இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஓவரால் ரேங்க்கில் நம்ம 8வது பிளேஸில் இருக்கோம், கம்யூனிட்டி பேஸ் பண்ண ரேங்க்கில் நம்ம 8வது பிளேஸில் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கிறங்க. ஸோ 24ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும். இப்போ கவுன்சிலிங் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக, யார் யார் இந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸில், சாரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த 7.5 அந்த சீட்டுக்கான கவுன்சிலிங் இதில் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான இதுவும் இதில் தான் நடக்கும். அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய பசங்க பொண்ணுங்க அவங்களுக்கான கோட்டா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமான அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 28/5/2024 35/2024 வரைக்கும் நடக்கும். ஸோ 3 நாள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய ரிசர்வேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குது. இப்போ இவங்கெல்லாம் போய் காலேஜில் சேர்ந்து அவங்க வந்து அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. ஸோ அதனால ஒரு 10 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த சப்போஸ் அந்த சீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆகலைன்னா அந்த சீட்ஸையும் கொண்டு வந்து இதில் நமக்கு சேர்த்துருவாங்க. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இதை 2 ரவுண்டாக நமக்கு நடத்துகிறாங்க. ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் ஆயிடுது, 10/6/2024 15/6/2024 வரைக்கும் சரியா. ஸோ 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரவுண்டு 1 நடக்குது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 24/6/2024 இருந்து 29/6/2024 வரைக்கும் நடக்குது.
சரியா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அவங்க போய் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 days எடுக்கும். ஸோ அந்த டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட், சப்போஸ் அவங்கள யாராவது போய் அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த சீட்ஸுக்கும் சேர்த்து ரவுண்ட் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2க்கான டேட்டு 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ எல்லா கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ரீஓப்பன் டேட் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் டேட் எப்போ ரீஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி நமக்கு காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.